தம்பி அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலைய முடிச்சிரணும் ஊரியில என்னென்ன இருக்கு மோர் இருக்கு முறுக்கு இருக்கு வெண்ணெய் இருக்கு வெண்ணெய் கண்ணே எப்படி நான் திருடி சாப்பிட்டாரு வாயில தான்டா எப்படி என்ன எடுக்குது நான் குனிறேன் நீ ஏறி எடுத்துங்க சரிண்ணே ஏய் வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துறணும் ஆனா நான் கண்ண பரம்பறேன் எடுங்கடா ஐயோ ஐயோ யாரவ டே வேலை எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்போதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டேடா. நீ இருந்தா இந்த வீட்ல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ! யாரா இது உடைச்சது? இந்த வேலை பயக்கா ஊரியில என்ன இருக்குன்னு கேட்டான். போறு வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சி ஏறி எடுக்கறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இட மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் புரிபானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்ல இல்ல. மாட்டு கொட்டகையில வாடா போடா ஏய்யோ அடிச்சிட்டு போறேன் ஏய் இப்படி திடுதுப்புன்னு வேலை கட்டா எப்படி வேலை என்ன கடையில அவிக்குது வாங்கி கொடுக்கிறதுக்கு சரி சரி உனக்கு என்ன வேலை தெரியும் நான் எல்லா வேலையும் பாப்பனே கலெக்டர் வேலை காலியா இருக்க பாக்குறியா பாக்குறேன் இடிச்சமா அண்ணே மச்சான் ரொம்ப விவரம் என்ன வேலை போட்டு கொடுப்போம் என்ன வேலை போட்டு கொடுக்கலாம் ஆ உனக்கு வேலை ரெடி என்ன வேலை உனக்கு தேவை சம்பளம் நாங்க சொல்ற வேலைய செய்யணும் வா வா ஓ பாத்தனே மாங்காய் பறிச்சு போறேனே நீங்க கீழ விழுந்துறாதீங்க அண்ணா செத்தா சொத்து புறா எனக்கு தான் சாகட்டும் போத உங்க சாகடி பண்ணா ஏய் ஒழுங்கா பொறுக்கு என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசர படுறீங்க மெதுவா பொறுக்கலாம்யா ஆ தெரியாம பட்டுச்சு டேய் என்னடா மாங்கா மேல வருது ஆ அது பந்து மாங்காயா போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு கள்ள தூக்கி போட்டு கள்ள மாங்காய்ன்னு சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு அந்த வேலை சரியா வராது நீங்களே பொறுக்கிங்க வீட்டுக்கு போறேன் போயிரு வேடி காசு எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள போனே எங்க அக்கா சேக்காத உடனே தம்பி ஆபத்து சீக்கிரம் தோப்புக்கறி வரா சீக்கிரம்டா யோ யோ எங்க ஓடுங்க காசு வந்துருப்பாங்க காசு தானே அத வரங்கள அவங்க கொடுப்பாங்க அவங்க யாரு என் சின்னமாக்கு பெரியமா பிடியா ஓடுங்கடா ஓடுங்கடா இங்கே இருப்போம் சீக்கிரம் ஓடுங்கடா வாங்க வாங்க எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன் ரெண்டு மாங்காய் தான் பாக்கி இருக்கு அது பிஞ்சு மாங்காய் காசு கொடுங்க என்கிட்டயா காசு கேக்குற அவங்க தான் வாங்கி சொன்னாங்க நீ அவங்க பெரியமா தானே ஆமா காசு தானே வேணும் வா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன் பாய்யா நான் மாந்தோ பில் நின்றிருந்தேன் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா பஞ்சவர்ணா சொல்லு எங்க தோப்புல மாங்காய் திருடின இந்த ஆளே நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்காய் திருடின அது வந்து மாமா என்னோட வெள்ள பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எருமை மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க அதுவும் இவாளா தான் இருக்கும் புனியம்மா ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணோம் நம்ம தானே அடுத்தோம் எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க எங்க அப்பா போனா பரவாயில்லங்க அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே எனக்கு கல்யாணம் வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ள பொண்டாட்டிய காணாமுங்க பாத்தீங்களா அவன பஞ்சாயத்து மதிக்காம போறான் ஏண்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் கோச்சுக்கிறீல ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமகன் நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம் இப்போ என் மகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கா அதனால ஒரு 50 ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அபராதத்தை கட்டிடுறேன்
நீயா? டேடா, ஊர்ல இருந்து வந்து இன்னும் மூணு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள மாங்கா திருடி பஞ்சாயத்துல 50 ரூபா அபராதம் கட்ட வச்சிட்டியா? நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க 180 ரூபா அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? ஒரு ஆளுக்கு 50 ரூபானா 3 பேருக்கு 150 ரூபா. 3 பேரும் உங்க மச்சங்க தானே? வீட்டுக்கு என்ன சொல்லிண்டி? என்ன சொன்ன? உன்னை கட்டிட்டேன் பாரு. என்ன சொன்ன? அக்கா மாமா அடிச்சிட்டா இருக்கா? உங்களுக்காக உள்ள கொழுக்கிட்ட செஞ்சு வச்சிருக்கேன், போய் தின்னுங்க போங்க. ஐயா பெரியவங்க நீங்க, என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணமுங்க. மாப்பிள்ள தம்பி என்ன படிச்சிருக்காரு? நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க. அப்படி போடு. அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல, தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கந்தசஷ்டி கவசம், திருப்புகள், தேவாரம், கொக்கோ சாஸ்திரம், காம சாஸ்திரம், இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது? பொண்ணு வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு. ஐயா தாயில்லாத பொண்ணுங்க. பொண்ணு உன் பேர் என்ன? பொண்ணு கற்புக்கரசி. அப்படி போடு. கற்புக்கரசி மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா? அப்படியே ஐயாவையும் பாத்துக்க. முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல? முடிச்சிருவோம். ஐயா என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி போடு. எங்க குடும்பத்துக்கே நீங்க தான் அங்க குலதெய்வம். முருகா முருகா. என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயில், அதான் தோகையை விரிச்சிட்டேன். பொம்பளைங்க குளிக்கிறத பாத்துட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வரவாத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், முது மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் முன்னாடி வந்து முகத்த பார்க்கலாம்னு வந்தேன். நானும் குளிக்க வரட்டுமா? சொந்த தம்பிகளுக்கே துரோகம் பண்ணிட்டு போனியே, உனக்கு என்ன கிடைச்சது? கல்லடி தானே கிடைச்சது. சரி சரி இனிமே கூட்டணியா பாப்பா. அண்ணே அங்க பாருங்கண்ணே. பார்க்க மாட்டேன். பஞ்சவரணம் வருதுன்னு குளிக்கிறத பார்க்கும் போது மனசு அப்படியே ஜிலுன்னு இருக்குன்னு. அறிவு கெட்டவனே, அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க, ஆனா பஞ்சவரணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா. பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்ம ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா. வாங்கடா. ஏய் அங்க பாத்தீங்களாடா வேலு பையன் உட்காந்துருக்கான். இந்த பயலாலதானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமாண்ண, இவனை பஞ்சவரண திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க பாரு. ஏப்பா வேலை, நாங்க தான் மாங்காயை திருடிட்டு மாமாட்ட உதவாங்கணும், நீ ஏன் மூஞ்சி மும்முன்னு வச்சிருக்க? இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவரணா, அவளுக்கு தெரிய வேணாமா? வேலு உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. சிச்சி குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கள்ட்ட பேசுறது தப்பு இல்ல? பேசுறது இல்ல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா வேலு, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா, கூடம்பெல்லாம் சுத்தமாயிரும். நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவ மனசும் சுத்தமாயிரும். ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலு போ. நீ வா. எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா, போ. ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை? அறிவிட்டவனே, ஆத்தங்கரையில எத்தனை பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க? இன்னைக்கு வேலுக்கு தங்கிட்டக்கா தங்கிட்டக்கா. யானை இல்ல மனுஷன்தான். எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பாத்திருக்கேன், இந்த புன்காமர் குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல. என்ன விடு, இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்ற, அவர் பொங்கி வருவார். சரிதான் போடி, சத்தம் பாட்டா. ஊத்துட்டே சூடா இருக்கும் போது குடிச்சிட்டு போங்கடா. குடி குடி குடி. அண்ணா மிச்ச குளி குடி குடி போ. குடி 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 சீக்கிரம். இந்த குளி
வாங்க போ போ.